திரு எஸ்கே பி கருணா, ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பின்தங்கி இருக்காருன்னா அவரையும் சேர்த்து இழுத்து கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. உத்தரப்பிரதேசுக்கு கொடுத்துட்டாங்க, பீகாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, அவர்களையும் நம்ம அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு தூக்கி விட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ஒரே நாடு, அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பிரித்து பார்ப்பது சரியா அப்படின்ற கேள்வியை கனக சபதி கேட்டார். 75 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த வரி பங்கீடு, இந்த அதிகார குறைப்பு. மாநிலத்துக்கு தொடர்ந்து அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதும் வரி பகிர்வில் மிகப்பெரிய துரோகங்கள் இழைக்கப்பட்டதும் அதனால் தான் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற ஒரு கொள்கையை முன்னிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை உருவானது. இப்போ இந்த நேரத்தில் 75 ஆண்டுகள் கழித்தும் நாம் இதை பற்றி பேசுகிறோம். இந்த தலைப்பு எனக்கு மிகவும் மனநிறைவை கொடுக்க வேண்டிய ஒரு கொடுக்க தலைப்பாக இருக்குது. காரணம் என்னென்றால், 75 ஆண்டு காலம் கழித்தும் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதற்கு காரணம் அப்படியே இருக்கிறது என்பதை இந்த அரசியல் சூழல், இந்த பொருளாதார சூழல், முக்கியமாக ஒன்றிய அரசியலிருந்து எடுக்கப்படும் முடிவுகள் நமக்கு காட்டுகிறது. முக்கியமாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு கொள்கையை எங்களுக்கு வடிவமைத்து தந்த எங்கள் பேராசான் பேரறிஞர் அண்ணா அவர்களை இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். இப்போது ஒரு பாஜக நண்பர் சொன்னார், வரி பகிர்வீடில் வெளிப்படையாக நாங்கள் தருகிறோம்னு சொல்கிறார். இப்போ இந்த கூட்டு குடும்ப விஷயத்துக்கு நான் ரெண்டாவது பாயிண்ட்டாக வரேன். முதல்ல நான் ஒரு சொன்னேன், இந்த வரி பகிர்வில் இந்த 14வது நிதிக்குழு வரி பகிர்வை பற்றி பேசும்பொழுது, இந்த வரிப்பகிர்வில் மத்திய அரசு ஒன்று என்ன பண்ணணும்னா அவங்களுடைய இதுலேருந்து 50% மாநிலங்களுக்கு பிரித்து தர வேண்டும். அவர்களுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் சரி, மாநிலங்களுக்கு கொடுத்த ஜிஎஸ்டியில் மாநிலங்களுக்கு கொடுத்த பங்கை போக ஒன்றிய அரசுக்கு பல்வேறு வகையில் வந்து வரிகள் வருகிறது. இந்த வரிகளில் வந்து 50% வந்து எடுத்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது யார் சொன்னது தெரியுங்களா? குஜராத் முதலமைச்சர், இன்றைய பிரதமர், அன்றைய முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினிருக்கார். 50% தர வேண்டும் என்று சொன்னவர் அவர் பிரதமரான பிறகு 41% வந்து 14th Finance Commission ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதை 28% குறைத்தார். இன்னைக்கு ஏன் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம குறைக்கிறோம், ஏன் மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம பேசுகிறோம், ஏன் நல்ல வெல் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸுக்கு ஏன் வந்து பீனலைஸ் ஆகுது, எதனால் வந்து இந்த வரி பகிர்வை பற்றி நாங்கள் ஏன் கேட்குறோம், உதாரணத்துக்கு கேரளா ஏன் கேட்கிறது, கேரளாவுக்கு வந்து எந்த விதத்துலையும் கேரளாவுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த ஜிடிபியில் 3% வந்து கடன் வாங்கலாம். ஒரு மாநிலங்கள் கடன் வாங்குறத பற்றி அவர் பேசினார், கேரளாவில் 3% கடன் வாங்கலாம், ஆனால் கேரளா அரசு 3% கடன் வாங்கும் உரிமை 2% குறைத்து விட்டார்கள், அவர்களால் எந்த நலத்திட்டங்களும் செய்ய முடியல. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் கூட்டு குடும்பம் இது வந்து ஒரு நல்ல ஒரு இது, இந்திய பாரம்பரிய குடும்பங்களில் வந்து ஒரு கூட்டு குடும்பங்களில் மூத்த மகனுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. மூத்த மகன் வந்து வருமானத்தை ஈட்டினாலும் பெரும் உழைப்பை கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சேர்த்து சமமாக பிரித்து கொடுக்க முடியாது. அந்த வருமானத்தில் தான் தம்பி தங்கைகளை படிக்க வைக்க வேண்டும், கல்யாணம் பண்ண வேண்டும், இது மாதிரியான ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் இந்த மூத்த மகனுக்கு நீங்கள் ஓரளவுக்காவது சாப்பாடு போட்டு நல்ல சம்பாதிக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்காவது நல்ல தன்மானத்தையும் தன்மானத்தோடு வாழறதுக்கும் குடும்பத்தில் நல்ல மரியாதையும் நல்ல ஊட்டச்சத்தையும் கொடுத்தா தானே மேற்கொண்டு சம்பாதிக்க முடியும். நீங்கள் மேற்கொண்டு அதற்காக ஒரு தொட்டில் ஒரு வேளை சாப்பாடு போட முடியுமா? நீங்கள் எல்லாத்தையும் பிரிக்கணும். சம்பாதிக்கிறவனுக்கு மரியாதை இல்லை, மரியாதை இல்லை. நமக்கு தன்மானத்தை விட்டு நம்ம வந்து கையேந்த ஒரு கூடிய நிலைமையில் இன்னைக்கு வந்து நான் ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது. இது வந்து நான் இந்த அரசு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுமே மாநிலங்களை அணுகும்போது இது மாதிரி பிற்போக்கு பார்வையாக ஒரே ஒரு லிமிடெட் பாயிண்ட் என்னன்னா,
இங்க இருக்க பணம் அங்க கொஞ்சமாவது போய் அந்த மக்களையும் தூக்கி விடுவதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? இல்ல இல்ல, இதுல அக்கௌண்டபிலிட்டி தான் கேட்கறோம். இப்போ உத்தரப்பிரதேசம் இந்த பட்ஜெட்ல, இந்த 24 பட்ஜெட்ல 216,000 கோடி ரூபாய் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 216,000 கோடி. ஆனா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து 192,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கு மட்டும் இவ்வளவு ஒதுக்கிட்டு இருக்கு. இப்போ அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு, இந்த பணம் எங்க போகிறது? ஏன் இவ்வளவு கொடுத்தும் ஒரு சோசியல் எக்கனாமிக்கல் இண்டெக்ஸ்ல அந்த மாநிலங்கள் வளரவே இல்லை? நம்ம வந்து 75 வருஷமா வளரலன்னா எப்படி எவ்வளவு நேரம் கொடுக்கும்?